நண்டு ரசம் சளி தொல்லைக்கு ஒரு நல்ல நிவாரணி. இப்ப நண்டு ரசத்தை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். முதல்ல நண்டுகளை மஞ்சள் உப்பு போட்டு சுத்தமாக 3 முறை கழுவி கொள்ள வேண்டும். பிறகு நண்டின் கொடுக்குகளையும் கால்களையும் உடைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை இடுக்கலால கொஞ்சம் நச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நண்டு சார் ரசத்துல இறங்கும். 5 சின்ன வெங்காயம் எடுத்து 1 பாதியுமா இடித்து கொள்ள வேண்டும். 1/2 கரண்டி சோம்பு, 1 கரண்டி சீரகம், 2 வரமிளகா, 2 கருவேப்பிலை கொத்து, 10 பூண்டு. இதெல்லாம் வந்து மிக்சியில கொற கொறந்து மொத அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் வந்து 2 தக்காளி சேர்த்து அதையும் அரைச்சிக்கோங்க. 2 கரண்டி மிளகாய் வந்து நான் வந்து லைட்டா வந்து இடிக்கலால கொஞ்சம் இடிச்சு அந்த பேஸ்டோட கலந்துக்கிட்டேன். சட்டியில் எண்ணெய் சூடானதும் 1 கரண்டி மிக்ஸ் தாளிப்பு போட்டு அதோட 2 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் இடித்த வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 கரண்டி மல்லித்தூள், 1/2 கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதோட சேர்த்து கலந்துக்குங்க. ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம சுத்தமா கழுவி வச்ச நண்டை வந்து சட்டியில போட்டு கிண்டி தண்ணி வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊத்திக்குங்க. அதோட கரைத்த புளியை வந்து சேர்த்து கொள்ளுங்க. உப்பு எப்பயுமே நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும். நான் வந்து 2 கற்பூரவல்லி இலையையும் கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். 1 பச்சை மிளகாவை சின்ன துண்டுகளாக நறுக்கி அந்த ரசத்தில் சேர்த்துக்க வேண்டும். ரசத்தை இறக்குற மின்னுக்கு மிளகு தூளமும் சீரக பொடியும் கொஞ்சம் தூவி விட்டா ரசம் இன்னும் நல்லா இருக்கும், சுவை ஜாஸ்தியா இருக்கும். இப்ப சுவையான மற்றும் ஆரோக்கியமான நண்டு ரசம் தயார்.